தங்கச்சிறக சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் நிறைய ரூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய 28வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டெவலப் சாஃப்ட் ஸ்கில். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பற்றி நிறைய நம்ம வந்து பேசியிருக்கோம். எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் முக்கியமோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த சாஃப்ட் ஸ்கில் முக்கியம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தங்கச்சிகள் யூடியூப் சேனலில் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு வீடியோ லைப்ரரி இருக்குதுங்க, நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய 28வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டெவலப் சாஃப்ட் ஸ்கில். அதாவதுங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, மேக்ஸிமம் எல்லாருமே டெக்னிக்கல் ஸ்டப்ஸுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து படிச்சிருப்போம். பேசிக் கான்செப்ட்லேருந்து இன் டெப்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நம்ம ரொம்ப ரிலே ஆகி நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். பட் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு கேண்டிடேட் கிட்ட சாஃப்ட் ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் டெக்னிக்கல் ஸ்டஃப் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியுமா? ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டை கொடுத்தா நீங்கள் சூப்பராக ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி ஒரு பைச்சார் போட தெரியுமா? ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை கொடுத்து இதில் 4 ஸ்லைடை போட்டு பக்காவாக ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பண்ண தெரியுமா? ஸோ இந்த மாதிரியான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரியான நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அது சாஃப்ட் ஸ்கில். அந்த சாஃப்ட் ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்க. இதை தவிர்த்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம எல்லாருமே ஹைஎண்ட் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் அதில் நம்ம கேம்ஸ் விளாட்றதும் ஒரு வீடியோ பார்க்குறதுமாக தான் இருக்கிறோம். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஆப்ஸ், அதாவது டு டூ லிஸ்ட்டு, எவர் நோட்டு, இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஜாபில் நிறைய ப்ரையாரிட்டி இருக்கும், நிறைய ரெகுலேஷேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சீம்லெஸ்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மூணாவது மிக முக்கியமான சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் டெக்னிக்கல் ஸ்டஃப்லாம் நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சு ஒரு ஒர்க்கை சூப்பராக நீங்கள் பண்ணாலும் அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் உங்கள் டீம்மேட்ஸுக்கும் எப்படி நீங்கள் வந்து தெரிவிக்க போகிறீங்க, இதெல்லாம் தான் சாஃப்ட் ஸ்கில்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, எம்பத்தி ஸ்கில்ஸு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கணும், அதை உங்களுடைய ரியல் டைம் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே அளவுக்கு உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்லும் உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு ஆன லாங் ரன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்லை தயவுசெய்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் ஆஸ் அ ஃப்ரெஷராக இருக்கும்போதே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரியேட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய தங்கச்சிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.